ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ரேஷன் நம்பர்ஸினோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்கள் பிகாஸ் இது ப்ராப்பர்ட்டிஸில் செகண்ட் டைப்பாக நமக்கு வர்றது தட் இஸ் கம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூட்டேஷன் அப்படின்னா கம்பிடேட்டிவ் அப்படின்னா இன்டர்ச்சேஞ்சிங் அப்படின்னு அர்த்தம் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா இடம் மாறுறது தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது செகண்ட் ப்ளேஸுக்கு போச்சுன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஃபஸ்ட் பிளேஸுக்கு போகுது ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ரேஷன் நம்பர்ஸில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துது அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம க்ளோஷரில் ஃபஸ்ட்டு இன்டீஸ்க்கு பார்த்துட்டு தென் ரேஷன் நம்பர்ஸில் அதனுடைய விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ண மாதிரி தான் கம்பிட்டேட்டிவ்லேயும் பார்க்க போகிறோம் தட் இஸ் ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸில் பார்த்துட்டு தென் அதே விஷயத்த ரேஷன் நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோமா ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா தட் இஸ் அடிஷன் இல்லைங்களா ஸோ அப்போ அடிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிறோம் தட் இஸ் ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு இன்டீஜர்ஸில் இடம் மாற்றுனா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இப்போ நான் டேரெக்டாக புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தட் இஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டீச்சர் ஏக்கு என்ன எடுத்திருக்காங்க ஃபைவ் எடுத்திருக்காங்க பிக்கு என்ன எடுத்திருக்காங்க மைனஸ் த்ரீ எடுத்திருக்காங்க ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்படின் போது ப்ளஸ் இன் டு மைனஸ்ஸு மைனஸுன்னு மாறும்போது ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு வரும் இல்லைங்களா ஸோ அப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா டூ வருது அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் இப்போ அப்படியே சேம் நம்பர்ஸை இடம் மட்டும் மாற்றுறாங்க தட் இஸ் பி ப்ளஸ் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சைடு எல்ஹெச்எஸில் செகண்டாக இருந்தது ஆர்ஹெச்ஸில் ஃபஸ்ட்டாகவும் எல்ஹெச்எஸ்சில் ஃபஸ்ட்டு இருந்தது ஆர்ஹெச்எஸில் செகண்டாகவும் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போது பிக்குன வேல்யூ 3 த்ரீ ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஆகைன்னு பாருங்க இடம் போது சேம் நம்பர்ஸை மாற்றி ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன ஆகாதுப்பா சேஞ்ச் ஆகாது தட் இஸ் இங்கே பாருங்க மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் தட் இஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃப் இன் ஒரு வீடியோ ஆல்ரெடி சொல்லிக்க பாருங்க ஒரு வேலை யாருன்னா இன்னும் அதை பார்க்காம இருந்தால் அதை பார்த்துருங்க ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு தென் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஏன் வந்து நமக்கு மைனஸ் இங்கே நடக்குதுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ஸோ சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன் அப்போது இங்கே என்ன வரும் ஃபைவ்ல த்ரீ போச்சுன்னா டூ சோ ப்ளஸ் டூ வரும் இல்லைங்களா இப்போது நான் இடம் மாற்றுறேன் தட் இஸ் ஃபஸ்ட் எலமெண்ட்டு செகண்டாகவும் செகண்டை ஃபஸ்ட்டாகவும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்ன ஆகலை ஆட் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை இல்லைங்களா ஸோ இதுதான் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ஒரு நம்பர்ஸை இடம் மாற்றி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம அண்டர்டேக் பண்ணும்போது அதனோட வேல்யூஸ் மார்த்தா மாறாமல் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம் ஸோ இப்போ அடிஷனில் பாத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கிறதுனால இது என்னது கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் ஆர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் அடிஷன் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அதே மாதிரி இதே எக்ஸாம்பிளே இல்லை வேறு ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கப்பா ஏ இன்ட்டு பிஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு சிம்பிளாக த்ரீ ஜார் என்னம்மா சிக்ஸ் இல்லைங்களா இப்போ அதே மல்டிப்ளிகேஷனை இடம் மாற்றினாலும் தட் இஸ் பி இன்ட்டு ஏ டூ இன்டூ த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் எனக்கு என்ன வரும் சிக்ஸ் தான் வரும் இல்லைங்களா ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டீஜர்ஸில் மல்டிப்ளிகேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதுவே சப்ராக்ஷனுக்கு திங்க் பண்ணி பாருப்பா சப்ராக்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாது அது ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிஷனுக்கு எடுத்துக்கிட்டு அதே விஷயத்தையே சொல்கிறேங்க அப்படிங்களேன் இப்போது ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படின்னும் போது டூ வருது இல்லைங்களா அதுவே இந்த இடத்துல சென்டரில் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்திருந்தால் என்ன நடக்கும் ஃபைவ் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு இருந்திருக்கும் அப்போ ஃபைவ் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் எயிட் வந்திருக்கும் இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ஆன்சர் ப்ளஸ் எயிட்னு வருது அதே ரைட் ஹேண்ட் சைடு திங்க் பண்ணுமா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ்னு வந்திருக்கும் இடம் மாறும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் த்ரீ போயிட்டுருக்கும் சென்டரில் சப்ராக்ஷன்னால மைனஸ் மைனஸ் ஃபைவ்னு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ்ன்னும்போது சேம் சைன் ஸோ ஆட் அண்ட் புட் தான் சேம் சைன் ரூல் படிச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ மைனஸ் த்ரீ கூட மைனஸ் ஃபைவ் போது மைனஸ் எய்ட்டுன்னு வந்திருக்கும் நம்மளுக்கு எல்ஹெச்ஸில் என்ன வந்ததுன்னா ப்ளஸ் எயிட் வந்தது ஆர்ஹெச்ஸில் என்ன வருதுன்னா மைனஸ் எயிட் வருது ஸோ அப்போது சப்ராக்ஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி டிவிஷனுக்கு திங்க் பண்ணுங்கள் லாஸ்ட் ஒன் டிவிஷன் என்னவாக இருக்கும் இப்போது நான் இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேனே தட் இஸ் இப்போது பார்த்த இந்த எக்ஸாம்பிளே ஃபைவ் பை மைனஸ் த்ரீ அப்படின்னா ஃப்ராக்ஷன் எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் பை த்ரீனு கிடைக்கும் இல்லைங்களா அதுவே ஆர்ஹெச்ஸில் பாருங்கள் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் வச்சுக்கோங்க அப்போ எனக்கு ஆன்சர் இல்லை மைனஸ் த்ரீ பை ஃபைவ்னு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் இப்போ நியூமிரேட்டர் டினாமினேட்டர் இடம் மாறும்போது ஃப்ராக்ஷனோட வேல்யூ மாறிடும் ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவிஷன்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போது இதே விஷயத்தை தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி ரேஷன் நம்பர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு புக்கில் பாருங்கள் தட் இஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்யூடேட்டிவ் ஃபார் ரேஷன் நம்பர்ஸ் தட் இஸ் ஃபார் எனி டூ ரேஷன் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அண்ட் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ தட் இஸ் கம்ப்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இன்டீஜர்ஸில் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதே மாதிரி தான் ரேஷன் நம்பர்ஸ்க்கும் அடிஷனையும் மல்டிப்ளிகேஷன்லேயும் மட்டும்தான் ஆகும் ஸோ இதுக்கு புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு மனஸ் எயிட் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் தட் இஸ் எனி டூ ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் ஏன்னும் செகண்ட் ஃப்ராக்ஷன் பின்னு எடுத்துக்காங்க ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் மைனஸ் செவன் பை எயிட் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இதெல்லாம் நம்ம அடிஷனல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆல்ரெடி நல்லா லேர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போது எல்சிஎம் எடுத்து எயிட் 5 ஆஃப் ஃபோட்டின்னு சொல்லிவிட்டு கிர நியூமேட்டராக ஈக்குவன் கன்வர்ஷன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பார்த்திங்கன்னா மைனஸ் லெவன் பை ஃபோர்ட்டி வருது அதே மாதிரி இப்போது ரைட் ஹேண்ட் சைடுக்கு பி ப்ளஸ் ஏன்னு மாற்றணும் இல்லைங்களா அப்படி மாற்றும் போது என்ன நடக்கும் தட் இஸ் சேம் ஃப்ராக்ஷன் தான் இடம் மாறும்போது அதனுடைய எல்சியமோ இல்லை கலன் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷனோ எதுவுமே மாற போடுது இல்லை இல்லைங்களா ஸோ அப்படி நியூமினேட்டர் ஃபார்ட்டி வருது நியூமினேட்டரில் அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனஸ் லெவன் பை ஃபோர்ட்டீன் சேம் நம்பர் தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்கமா கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இல்லை ஜென்ரலாகவே அடிஷன் பொறுத்த வரைக்கும் எந்த நம்ப எந்த சேம் நம்பர்ஸை எடுத்து நீ எந்த ஆர்டரில் போட்டு நம்பர்ஸை மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் நாட் ஒன்லி ஃபார் இன்டீஜர்ஸ் ரேஷன் நம்பர்ஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த நம்பர் என்னவாக இருந்தாலும் சேம் நம்பராக இருக்கும்போது போது அதை ஆர்டர் மாற்றி போடுறதுனால அதனோட வேல்யூ மாறாது இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க பிகாஸ் இது புரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து இருக்கிற அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி புரியும் பிகாஸ் இதில் டூ ரேஷன் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகுது அதில் த்ரீ நம்பர்ஸ் இன்வால்வ் ஆக போகுது ஸோ அப்போ இதனோட கன்டினியூட்டி தான் அது ஸோ இது கிளியராக இருந்திங்கன்னா உங்களுக்கு அதில் தப்பு வராமல் இருக்கும் அதனால்தான்ப்பா ஓகேங்களா ஸோ அப்போது வி ஃபைண்ட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ்இ அண்ட் இஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அடிஷன் இஸ் காம்பேட்டிவ் தட் இஸ் that is commutative property வந்து பார்த்திங்கன்னா additionல satisfy ஆகும் இதுதான்மா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தென் அதே மாதிரி இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபர்தர் a into b பி அண்ட் பி இன்ட்டு ஏ ரெண்டுத்தையும் எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க அதே ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க மைனஸ் செவன் பை எயிட் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் வெரி வெரி ஈஸி ஜஸ்ட் நியூமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி நியூமினேட்டர்லேயும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்லேயும் எழுதணும் இல்லைங்களா அப்போ மைனஸ் செவன் இன்ட்டு த்ரீ பை எயிட் இன்ட்டு ஃபைவ் வருங்களா ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபைவ்ஸா ஃபார்ட்டி அதே மாதிரி டினாமினேட்டரில் பி இன்ட்டு ஏ இப்போ ஃப்ராக்ஷன் இடம் வரும்போது நான் நைன்டீசில் சொன்னால் பாருங்க த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லேயும் அடிஷனுக்கு என்ன கான்செப்ட்டோ அதே தான் எத்தனை நம்பர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நாட் ஒன்லி ஃபார் டூ நம்பர்ஸ் நீங்கள் மோர் தென் டூ எத்தனை நம்பர் எடுத்தாலும் பரவாயில்ல பட் அது சேம் நம்பர்ஸாக இருந்தால் அதனுடைய ஆர்டரை மாற்றும் போது ஆன்சர்ஸ் எந்த வகையும் மாறாது ஸோ அப்போ டூ ஃப்ராக்ஷன் அப்படின் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் எயிட் சார் ஆஃப்டி ஸோ போர்த் சைஸ் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி தான் கிடைக்குமா தஸ் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ அண்ட் ஹென்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்படேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்டீஜர்ஸ்லேயே நமக்கு சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகலை எதுக்குன்னா சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கம்பெட்டேட்டிவெலாம் ஆகலைன்னு படித்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கே ஒரு ட்ரை திஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் இதை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் டிஃபர் ஆகும் ஏன்னா இன்டீஜர்க்கே அப்படின்னும் போது ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக நம்பர் இடம் மாறும்போது சைன் அதே மாதிரி சப்ராக்ஷனில் சைன் மாறும் டிவிஷனில் ஃப்ராக்ஷனே வேறு ஃப்ராக்ஷனாக மாறிடும் பிகாஸ் இங்கே செகண்ட் ஃப்ராக்ஷனை தலைகேடு போட்டு ரெசிப் ரோக்களில் மல்டிப்ளை தானே பண்ணுவோம் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஃப்ராக்ஷனும் செகண்ட் ஃப்ராக்ஷனும் இடம் மாறும்போது ஆன்சர்ஸே வேறு கிடச்சிடும்மா சப்ராக்ஷன்லையாவது ஜஸ்ட்டு நமக்கு சைன் தான் மாறும் நைன்டிஜஸ்ஸில் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு ப்ளஸ் எயிட்டும் அனது சைடு மைனஸ் எயிட்டும் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதில் ஃப்ராக்ஷன்ஸில் சைன் மட்டும் மாறும் சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆனால் டிவிஷனுக்கு ஃப்ராக்ஷனே மாறும் ஸோ இந்த ட்ரை திஸை ட்ரை பண்ணி பாருங்கம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ